அவங்களுடைய கூட்டணியில் இழுக்கிறதுக்காக பாஜக ஒரு சூழ்ச்சியை கையாளுதுன்னு சொல்லுங்க. அது இருக்கலாம், நான் கூட சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு தேர்தல் நெருங்கினாங்க இன்னும் நிறைய இந்த மாதிரியா வேலைகளை அவங்க செய்வாங்க. அது இது போல் போய் நிறுத்துவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சதான், நம்ம எதிர்பார்த்தது தான். இப்போ ஏன்னா நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து எல்லோரும் நம்ம நினச்சிட்ருப்போம், இது ஒரு ஜனநாயக நாடு, இது மக்களாட்சி கோட்பாட்டை கொண்ட ஒரு நாடு, அதிகாரம் மக்கள் கையில் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம். அப்படி தான் அதை கட்டமைச்சோம். அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், வருமான வரித்துறை, மத்திய புலனாய்வுத்துறை, இந்த அமலாக்கத்துறை இருக்குல்ல, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புன்னு நினச்சான், அதிகாரம் தலையிடாது சுதந்திரமாக இயங்கும்னு நினச்சான். அதனால தான் எல்லாருமே சிபிஐ விசாரணை கொடுங்க அப்படிலாம் கேட்குறது இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. அது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய 5 விரல்கள், அது நீட்டினா நீட்டும், மடக்குனா மடக்கும். என்னை பிடிக்கலையே நாளைக்கு என் வீட்டில் வந்து சோதனை வரும், என்னை பிடிக்கலையே என்ஐஏ தேசிய பாதுகாப்பு முகமையிலும் தூக்கலாம். நீ எனக்கு ஏன் கைது பண்ண, எந்த இதுக்காக கைது பண்ணுற, அது என் வீட்டில் யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எங்கே வண்டி வச்சுருக்கேன் அதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பல மேதைகள் பல பேர் உள்ளே இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ ஆனந்த டெல்டும்லேயெல்லாம் ஒரு பெரிய ஆளுமை, அவரில் எங்கே எத்தனை எழுத்தாளர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அது வந்து இருட்டறையிலே போட்டு எங்கே இருக்குன்னு வச்சு தெரியாமல் சாகடிக்கிறது தான் இது. அதனால தான் சொல்கிறேன், இது சர்வாதிகாரம்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, இது கொடுங்கோன்மை ஆட்சி முறைன்னு சொல்கிறேன். பிடிக்கலைன்னா அவ்வளோதான். இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக சொல்கிறேன். அது எனக்கு தெரியல, எதுக்காக பழி வாங்குதுன்னு சொல்லணும்ல, இந்த காரணத்துக்காக பழி வாங்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ அண்ணா அதிமுக அதிமுக பேரில் வந்து ஊழல் செய்ததாக அர்த்தத்தில் வழக்காக தான் இவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த இது திமுக வந்து இப்போ அதிமுக காலத்தில் அவ்வளோ செஞ்சாங்கன்னா இவ்வளோ காலம் இந்த இந்த வருமான வரி சோதனையாளர்கள் இந்த அமலாக்கத்துறையில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அது எப்போ நடந்தது, இவ்வளோ காலம் என்ன பண்ணாங்க? அப்போ நீங்கள் என்ன என்ன எப்படி உரிய நேரத்தில் இந்த தகவல் தெரிஞ்சவனா நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல? அதிமுக ஆட்சி முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாளாச்சு? அதிமுக ஆட்சியில் அதுவும் ஐயா எடப்பாடி ஆட்சியில் இவர் அமைச்சராக இல்லை, அப்போ அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது, அப்போ அது முடிஞ்சு எவ்வளோ காலாச்சு? அப்போ இப்போ வந்து நடவடிக்கை எடுக்குதுன்னா தேர்தல் பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் நினைக்கிறீங்களா? வேற என்ன சொல்ல முடியும்? அப்புறம் வேற என்னவா நீங்கள் நினைப்பீங்கன்னு சொல்லு, வேற என்னவா நினைப்பீங்க? ஒட்டுமொத்த கட்சியும் பயமுறுத்துறது அப்படியே எடுத்துக்கலாம், அச்சுறுத்துவாங்க, அதுதானே அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று தானே, மிரட்டி பண்ணி வைப்பாங்க, இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க போகல அச்சுறுத்துவாங்க. அண்ணாமலையுடைய மிரட்டலுக்கு வந்து இது வந்து உண்மையான மாதிரி ஆகுது, இதனால் தொடர்ந்து அவர் சொல்லது திருப்பியும் மிரட்டல் மாதிரி வரணும். அது அண்ணாமலையெல்லாம் இந்த ஆட்டத்தில் சேர்க்காது, பரிதாபம். அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் முதலாளி சொல்கிறத தொழிலாளி செய்வார், எஜமான் சொல்கிறத கீழே இருக்கிறவர் செய்வார். இவர் அண்ணாமலைக்கு ஒரு தனி கருத்து இருக்கா? எனக்கு இருக்குது, எனக்கு இருக்கு, நான் ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுப்பேன், நான் சுதந்திரமாக இயங்குவேன், நான் ஒரு கருத்தை சொல்லுவேன், அப்படி சொல்ல முடியுமா? அண்ணாமலை மோடி அமித்ஷா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வேலை செய்ய முடியும். நான் அந்த கட்சியை தொடங்கினேன், 13 வருஷமாக நானே வழி நடத்தி போகிறேன், நான் இன்னும் கொண்டுட்டு போவேன். ஆனால் நீங்கள் 2 வருஷம் இருப்பீங்க, எங்கே எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எங்கே அவர், அவர் உழைக்காது தான். இப்போ எத்தனை தலைவர்கள் வந்து போயிட்டாங்க, இலக்கணேசன் இருந்தாங்க, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார், அப்புறம் அம்மா தமிழிசை இருந்தாங்க, அது மாதிரி தம்பியும் ஒரு நாள் இருந்தாங்க அப்படின்னு வரும். அதனால அவர் கருத்தை எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்க முடியாது. விசாரணை நியாயமா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எது இவரை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க?